ரோட்டரி கழகம் சார்பில் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு 2,10,00,000 மதிப்பிலான உயிர்காக்கும் உபகரணங்கள் வழங்கப்பட்டது. திருநெல்வேலி ரோட்டரி கழகம் மற்றும் ரோட்டரி இந்தியா இணைந்து திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு 2,10,00,000 மதிப்பிலான 100 ஆக்சிஜன் செறிவூட்டிகள், N95 முகக்கவசங்கள், உடல் கவசங்கள் மற்றும் கைவுறைகள் திருநெல்வேலி ரோட்டரி சங்க தலைவர் ஆண்டனி பாபு, மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு அவர்களிடம் வழங்கினார். கொரோனா வைரஸ் பாதிப்பை அடுத்து அரசு மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதற்கு திருநெல்வேலி ரோட்டரி கழகம் சார்பில் அதன் தலைவர் ஆண்டனி பாபு இந்திய ரோட்டரி கழகத்திற்கு விண்ணப்பித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ரோட்டரி இந்தியா 100 ஆக்சிஜன் செறிவு இயந்திரங்களை திருநெல்வேலி ரோட்டரி கழகத்திற்கு வழங்கியது. இதனை மாவட்ட நிர்வாகத்திற்கு வழங்கும் நிகழ்ச்சி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு தலைமை தாங்கினார். சமூக சேவை இயக்குனர் பரமசிவன் அனைவரையும் வரவேற்றார். முன்னாள் ரோட்டரி ஆளுநர்கள் கே.வி. ராஜேந்திரன், ஆறுமுக பாண்டியன் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக பாளை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் கலந்து கொண்டார். அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்ட இந்த இயந்திரங்களை திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியின் டீன் ரவிச்சந்திரன், டாக்டர் நிர்மலா, அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனை சார்பாக ரோட்டரி தலைவர் விஜயலட்சுமி ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். மாஸ்க், கை உரைகளை முன்னாள் தலைவர் ரமணி வழங்கினார். இந்த உபகரணங்களை ரோட்டரி இந்தியாவிலிருந்து நமது மாவட்டத்திற்கு பெற்றுத்தர உதவி புரிந்த மாவட்ட ஆளுநர்கள் AKS PNP முருகதாஸ், ஒளிவண்ணன், கோபாலகிருஷ்ணன் மற்றும் வருங்கால ரோட்டரி இன்டர்நேஷனல் இயக்குனர் வெங்கடேஷ் ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் விஜய், வருங்கால தலைவர் SS சங்கர், சங்கரநாயகம், விவேக் ஆகியோர் கலந்து கொண்டனர்.